டேய் டிகாக்ஷன் திக்காக இருக்குது, ஒரு காஃபி வேணா போட்டு தரட்டுமா? டிஃபன் நேற்று இட்லி இருக்கு, அதை கிள்ளி போட்டு ஒரு உப்மா பண்ணி தரட்டுமா? அப்பா கொஞ்சம் சும்மா இருக்கியா? நீ உட்கார், நான் போறேன். ஹலோ. ம், சரி. அப்படியா? ஆ, நான் பார்த்துக்குறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. வச்சட்டுமா? யாரு ஜெயந்தியா? ட்ரெயின் கரெக்ட் டைத்துக்கு போச்சா? ஸ்டேஷனுக்கு யார் வந்திருந்தாங்களா பிக்கப் பண்ண? நேத்திக்கு கிளம்பும் போதே தலைவலின்னு சொல்லிட்டு இருந்தானே, இப்போ எப்படி இருக்கான்? அவன் என்ன பச்சை குழந்தையா? அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்கள பார்த்துக்க தெரியாதா? நீ கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? எப்போ வருவே? தெரியல. எங்கே பூட்டிட்டு போனார்? சாவியும் காணோம். இந்த நேரம் பார்த்து பேட்டரி காலி ஆயிடுச்சு. ஐயோ, இதில் எறும்பு வேற. கொசுக்கடி வேறையா? அப்பாடி, கர்ச்சி பெங்க வச்சேன்.
சாரி, எப்படா வந்த? முதல்ல சாவிய கூட. ஏண்டா உள்ள உட்காந்து வேலை செய்யலாம் இல்லை? சாயங்கால நேரம், கொசு வர ஆரம்பிச்சிடும். ஆமாம், இவ்வளவு நேரம் இந்த கொசுக்கடியில் இங்கே தான் உட்காந்துருந்தேன். உள்ள கரண்ட் வேற இல்லை. ஆமாம், எங்கே போன நீ? அது வந்து, ஆமாம், உங்ககிட்ட தான் இன்னொரு சாவி இருக்குல்ல. பசிக்குதுன்னு சாவியை சாப்பிட்டேன், போருமா? ஏண்டா இப்படி எரிஞ்சு விழற? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இவ்வளவு கம்மியாக பேசுறேன்னு சந்தோஷப்பட்டுக்க. எவ்வளவு நேரம் வெளியில் உட்காந்து தேவிடா காக்கிறது? எங்கே போன? வயசான காலத்தில் ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சுன்னா அந்த டென்ஷன் வேற. பரவாயில்லையே சந்துரு, குறைவாக பேசுறேன்ட்டு இன்னைக்கு நிறைய பேசுறிய. சந்தோஷமாக இருக்குடா. இதை பாரு, எனக்கு இங்கே இருந்த ஒரே பேச்சு தொண்ட சுந்தரமூர்த்தி. அவனும் அவன் ரெண்டாவது பையன் கூப்பிட்டான்னு பாம்பே போகிறான். அவனை ரயில் ஏற்றி விடத்தான் நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தேன். உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபோன் பண்ணேன், நீ தான் எடுக்கலை. பிஸியாக இருந்தேன், எடுக்க முடியல. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? 5 மணி நேரமாக வீட்டு சாவி இல்லாமல் வாசல்லையே உட்காந்துருக்கேன். எதுக்காக அடிக்கடி வீட்டை விட்டு வெளியே போகிற? உனக்கு இங்கே என்ன குறை? வாரத்தில் வாரம் எல்லா புக்கையும் வாங்கி கொடுக்குறான். 10th வீட்டில் டிவி இருக்குது. ஏன் நீங்கள் போகலின்னா ட்ரெயின் கிளம்பாதா? அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்கள பார்த்துக்க தெரியும். டேய் சந்துரு, நீ எப்படிடா இப்படி எல்லாம் மாறின? டெல்லியில் நான் 900 ரூபா சம்பளம் வாங்கும்போது வீட்டுக்கு வந்து செருப்பை கட்டி வெளியில் போட்டு சாப்பிட்டியாடா? ஸ்கூலில் டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு அனுசரணியாக 4 வாரத்துக்கு கேட்டதில்லை? ஆமாம், இந்த சேஞ்ச் ஓவரெல்லாம் எப்படா நடந்தது உங்கள் லைஃப்பில்? எனக்கு ஒன்றும் புரியலடா. ஒரு நாள் இங்கே உட்காந்ததுக்கே இவ்வளவு பேசுகிறீங்க. டெய்லி இது தாண்டா எங்கள் தின வாழ்க்கை? உனக்கு சொன்னால் புரியாதுடா. ஆஃபீஸில் டென்ஷன், வெளியே டென்ஷன், எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு என்ன குறை வச்சேன்? இதை தானடா சொல்ல வரேன். வார்த்தைகள் தாண்டா குறை. சாப்பிட வாங்க, போருமா? இவ்வளவு தாண்டா என்னோட வொக்காபுலரியே? ரொம்ப குறுக்கிட்டீங்கடா என்ன? டேய், இந்த வீட்டில் எல்லாரும் இருக்கீங்க, ரொம்ப நல்லாவே கவனிச்சுக்கிறீங்க. வேளா வேளைக்கு சாப்பாடு, காஃபி, எவ்ரி திங் இஸ் ஃபைன். ஆனால் வாய் மாதிரி தானடா காதும். அது மட்டும் என்னை பாபம் பண்ணிச்சு. ஆனால் ஒன்றுடா, இத்தனை வருஷத்தில் இன்னைக்கு தான் 4 வாரத்தை சேர்ந்தாப்பில் என்னோட பேசியிருக்கேன். இப்படி தெரிஞ்சிருந்தா தினமும் எங்கேயாவது தொலைஞ்சு போயிட்டு உங்ககிட்டருந்து 4 வார்த்தை கேட்கலாம் போல் இருக்குடா. அவங்க அவங்களே அவங்க அவங்களே பார்த்துப்பாங்கன்னு என்னால் இருக்க முடியலடா. பா,